வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549446. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாப்பிக்கோடு தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் பொதுவாக இது மாதிரி சீசன் சேஞ்ச் ஆகும்போது, குளிர்காலம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது சளி தொந்தரவு வரும். பட் மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வெயில் காலத்தோட வலிகள் வந்துட்டு இந்த குளிர்காலங்களில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய காலர்ஸே கால் பண்ணி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் மேம்? கண்டிப்பாக இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தா சித்த மருத்துவத்தில் வாத நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாதம் வந்து மேலோங்கி இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் வருது. இப்போ எஸ்பெஷலி இந்த குளிர்காலத்தில் எதனால் இந்த மூட்டு வலிகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளே அப்சர்வ் பண்ணியிருப்போம், பொதுவாகவே குளிர்காலத்தில் நமக்கு உடலில் இருக்க உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் செயல்படும். இப்போது நமக்கு குளிர்காலத்தில் பசி வந்து கம்மியாக இருக்கும், தாகமே எடுக்கலை, அதனால் நம்ம தண்ணி குடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உடம்புல வந்து அஜீரணம் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம குளிர்காலத்தில் பசி வந்து, இப்போ வெயில் காலத்தில் கம்பேர் பண்ணும்போது குளிர்காலத்தில் வந்து பசியே வந்து அந்த டைம்க்கு எடுக்காது, கொஞ்சம் லேட்டாக எடுக்கும், இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஃபுல் டே வந்து பசியும் எடுக்காது. ஸோ நம்ம உடம்பில் வந்து அஜீரணம் உண்டாகும் பொழுது அந்த சரியாக உணவு வந்து செரிமானம் ஆகாத உணவு வந்து வாயுவாக மாறி அந்த வாயு வந்து வாதமாக கன்வெர்ட் ஆகி எல்லா ஜாயின்ஸ்லையும் போயிட்டு வலிகளையும் வீக்கத்தையும் ஸ்டிஃப்னஸையும் உண்டாக்குது. ஸோ மெயினாக வந்து வெயில் காலத்தில் பார்க்கும்போது பசிகள் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து சரியாக உணவுகள் மென்று முழுங்கலை அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். அந்த வெப்பம் வந்து உடலில் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம கடினமான உணவுகள் எடுத்தாலும் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். ஆனால் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா பசியும் வந்து கம்மியாக தான் எடுக்கும். நம்ம உணவுகள் வந்து எளிதில் சீக்கிரமாக ஜீரணம் ஆகாத உணவுகள் எடுக்கும் பொழுது அஜீரணம் உண்டாகி மலமும் சரியாக வெளியேறாமல் அந்த மலம் கட்டு வந்து வாதமாக மாறி எல்லா ஜாயின்ஸ்லையும் போய் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ எஸ்பெஷலி வந்து இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாத நோய்கள் உள்ள அனைத்து மூட்டு பேஷண்ட்ஸும் வந்து வலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கு மெயினாக வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுதும், இந்த குளிர்காலத்தில் குளிர்ச்சியான இப்போது கிழங்கு வகைகள் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கை தவிர வேறு எந்த உணவும் எடுக்கக்கூடாது. ஸோ இப்படி எடுத்தாங்கன்னா இந்த காலத்திலிருந்து இந்த வலிகள்லிருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடலாம். அது தவிர்த்து வந்து இப்போ தரையில் படுக்கிறது, மலை பிரதேசங்களில் வாழ்கிறது, ஸோ வாத அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளோடு சேர்ந்து குளிர்ச்சியும் சேர்றதுனால இந்த வலிகள் மிக அதிகமாக காணப்படுது. ஸோ நம்ம உணவு முறையெல்லாம் நம்ம சரிப்படுத்தினாலே இந்த நோயிலிருந்து இந்த பனிக்காலத்தில் நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே, உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வரது ஒரு முறையான விஷயமா இருக்கும் இந்த மாதிரியான காலங்களில் வலிகளை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆன் தி ஸ்பாட் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து எலங்கான்ற பிளேஸ்ல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, உங்க பேர்? ஓகே, என் பேர் மல்லிகாமா. மல்லிகா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா வீசிங் இருக்கு. உங்க வயசு என்ன மல்லிகா? என் வயசு வந்து பாத்தீங்கன்னா 25 ஆகுதுங்க மேடம். பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மல்லிகா. வணக்கம் மேடம். எத்தனை வருஷமா உங்களுக்கு வீசிங் இருக்கு? எனக்கு 2 இயர்ஸ் இருக்குதுங்க மேடம் இந்த வீசிங் ப்ராப்ளம். சரி, நாங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஹலரும் எடுக்கிறேன். சரிங்கம்மா. பட் எனக்கு அது கண்ட்ரோல் ஆகாத மாதிரியே இல்ல. பட் என்னன்னா இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது எனக்கு. சரிங்கம்மா. இப்போ நடக்கிறது போது நமக்கு ஒரு எதனா ஒரு புகை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜாஸ்தி வீசிங் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. சரிங்கம்மா. மருந்துகள் எடுக்கும் போது உங்களுக்கு கம்மியாக தெரியுதுங்களா? சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. எடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஓகே மேடம், அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அது அப்படியே இதாகிடுது. ஓகே, எடுத்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் ஆகுது எனக்கு. கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது மேடம், அதுக்கு இன்ஹேலர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஹேலர் எடுக்கிறது வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. ஸோ அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்களை வந்து டெம்பரவரியாக வந்து டைலேட் பண்ணுறது தான் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த இன்ஹேலர்ஸ். பட் சித்த மருத்துவத்தில் இதுக்கு பரிபூர்ண வந்து தீர்வு இருக்குது. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில்
ஆஸ்மா, வீசிங் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் பெங்களூரு அப்படின்றதுனால எங்களோட பிரான்ச் ஆர்ஜிஆர் மருத்துவமனை பெங்களூரில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலே வந்து இந்த இன்ஹேலர் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மூலிகை மருந்துகள் ஒரு 3 மாத காலம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மருத்துவர்கள் வந்து உணவு முறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவே லைஃப் லாங் வந்து நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வீட்டு குறிப்புக்கு என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம் இதனாலும் வந்து சமையலளவு வறுத்து பொடி பண்ணிவிட்டு 1 கிராம் வந்து வெந்நீரில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு சுவாசம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பஃப் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 3 மாத காலம் நீங்கள் முறையான மருத்துவம் மேற்கொள்வது நல்லது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வந்து விஜயலட்சுமி மேம், நான் ஒசூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே விஜயலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். என் ப்ராப்ளம் வந்து சோரியசிஸ் தான். உங்க வயசுமா? வயசு வந்து 32 ஆகுதுங்க. ஓகே, பேசலாமா. வணக்கம்மா, எத்தனை வருஷமா சோரியசிஸ் இருக்கு? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், எத்தனை வருஷமா சோரியசிஸ் இருக்கு? எனக்கு வந்து 3 வருஷமா இருக்குது மேடம். இதுக்காக வந்து நான் இங்கிலீஷ் மெடிசன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் மேம் இங்கிலீஷ் மருந்து. சரிங்கம்மா. ஆனா வந்து அது அவங்க கொடுக்குற லோஷனு கிரீம் வந்து அப்ளை பண்ணா அப்போதைக்கு வந்து போற மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்துடும் மேம். ஓகே, இது வந்து 3 இயர்ஸ் நான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன் மேம். எனக்கு ரிசல்ட்டே இல்லை மேம் இங்கிலீஷ் மெடிசன்ல. சரிங்கம்மா. கண்டிப்பாமா, நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களின் மாற்றத்தினாலதான் வருது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நம்ம வந்து இன்டர்னலாக வந்து டென்ஷன் அதிகமாகும் போதும், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சைடில் வந்து மைண்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ ஒசூரில் வந்து எங்களோட பிரான்ச் இருக்குது, ஆர்ஜிஆர் மருத்துவமனை. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா நாடி பார்த்துட்டு உங்களுக்குரிய என்ன குற்றம், அதாவது நாடி வந்து வாதம், பித்தம், கபம் இது மூணும் இருக்குது. இதில் வந்து பித்தம் வந்து மேலோங்கி இருக்கும் பொழுது அகெயின் அண்ட் அகெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உஷ்ணம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்த ஸ்கேல்ஸ் வந்து அந்த தோல் உரியறது வந்து மிக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மற்ற எந்த மருத்துவமனையிலையும் சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் வந்து மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது நல்லாயிருக்கும், அகெயின் விட்டுட்டால் அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகும். இந்த மூலிகை மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் இதுக்கு பரிபூர்ண மருந்துகள் எல்லாமே இருக்குது. சிறப்பான மூலிகை மருந்துகள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வெளிப்பிரயோகமாக வந்து தைலம், பேஸ்ட்டு, ஆயில், பாத் பவுடர் இது எல்லாமே இருக்குது. இன்டர்னலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கழிவுகள், உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய அந்த வேஸ்டேஜ் கழிவுகள் எல்லாமே ஃபஸ்ட்டு வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா கஷாயங்கள், லேகியம், மருந்துகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது 3 மாத காலத்திலே உங்களுக்கு 80% ரிசல்ட் தெரியும். அதுக்கடுத்து ஒரு 20% வந்து உங்களோட சைடில் வந்து நீங்கள் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 1 ஹவர் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்போம். ஸோ என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ மீதி 20% வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடிய அந்த ஆயில் அண்ட் பேஸ்ட்டு, ஷாம்பு இதெல்லாம் அவுட்சைட் மெடிகேஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஹெர்பல் மெடிசன்ஸாகவே கண்டினியூ பண்ணும்பொழுது 100% வந்து நீங்கள் லைஃப் லாங் இந்த சோரியாசிஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ ஒசூரில் போய் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம், என் பேர் திவ்யா டென். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்க மைசூர்ல இருந்து கூப்பிடுறோம். இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். வீசிங் இருக்கு எனக்கு, ஒரு 3 வருஷமா வீசிங் இருக்கு. ஓகே, உங்க வயசு என்னமா? 29 பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்குமா? குட் மார்னிங். எனக்கு 3 வருஷமா இருக்குது மேம். அது இந்த மாதிரி கோல்டு சீசன் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது, மூச்சு விட முடியறதுல. சரி,
ரொம்பவே கஷ்டமா இருக்கு படுக்கிறதுக்கு. நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட ஒன்னும் யூஸ் இல்ல மேம். அத ஸ்ப்ரே பண்றது கொடுத்துருக்காங்க. சரி, அது பண்றப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த மழை சீசன் வந்துச்சுன்னா ரொம்பவே இதாயிருக்குமா. கண்டிப்பா. ஸோ இப்போ எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வீசிங் ஆஸ்மா இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே இந்த குளிர்காலம் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஒத்துக்கிறதே இல்லை. என்ன காரணம்னா பேசிக்காக இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் அவங்க உடலில், ப்ளஸ் முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிக்கேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா நார்மலாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் மெடிசன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலான்ற அட்வைஸ் இல்லாமே இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாம் காரணத்தினாலும் அகெயின் அண்ட் அகெயின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் வந்து நார்மலாக டெவலப் ஆகிறதுக்கு கருந்துளசி ஒரு கைப்பொடி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 100 ml அது கூட மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உணவுக்கு அப்புறமா தொடர்ந்து 48 நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதுனால முறையான மருத்துவம் ஒரு 3 மாத காலம் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லங்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் பண்ணிவிட்டு இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்டைனாக வெளியில் வந்துடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? வணக்கம் சார். என்னோட மனைவிக்கு எங்களுக்கு வந்து குழந்தை இல்லைங்க. என்னோட மனைவிக்கு வந்து 40 வயசு ஆகுதுங்க. சரிங்க சார். எனக்கு 48 வயசு ஆகுதுங்க. எங்களுக்கு இன்னும் இஷ்யூ இல்லைங்க. சரிங்க சார். நான் இது இப்போ இதுக்கு மத்தியில் அவங்களுக்கு வந்துங்க யூட்ரஸ்ல வந்து ஒரு ஃபைப்ராய்டின் யூட்ரஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுதுங்க. சரிங்க சார். அந்த யூட்ரஸ்னோட அந்த ஃபைப்ராய்டு கிட்னிங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்துங்க நம்ம ஆபரேஷன் தான் பண்ணணும்ங்களா? எங்களுக்கு என்ன இஷ்யூ இல்ல, இப்போ வந்து யூட்ரஸ் எடுத்து சொல்றாங்கங்க. இல்லைங்க சார். அதாவது இப்போ இந்த ரெண்டு பிரச்சனையும் நீங்க பெருசா ஏதோ நினைக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு வலிகள் இருக்கா? வயிறு வலி இருக்குன்னு சொல்றாங்களா? பேக் பெயின் ஏதாவது இருக்கா? மென்சஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஓவர் ப்ளீடிங் ஆகுதுங்க. சரி, ஓகே. சோ நீங்க இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற சைஸ் வந்து ரெண்டுமே கிட்னிலையாக இருக்கட்டும் கர்ப்பப்பையிலையாக இருக்கட்டும் 1 mm தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மாதவிடை பொழுது அந்த பீரியட்ஸ் டைம்லேயே வந்து மென்சன்ஸ் வழியாகவே நாங்கள் கொடுக்குற மருந்துகள் வந்து இந்த கட்டியை கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். ஒரு 3 months அப்புறம் திரும்ப ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நார்மல் ஸ்டடி ஆஃப் யூட்ரஸ் அப்படின்ட்டு நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸே காமிப்போம். ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் அனைத்துமே வந்து மாதவிடாயிலே வந்து கரைக்கக்கூடிய எல்லா மூலிகை மருந்துகளும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. இதை தவிர்த்து கிட்னிக்கும் பார்த்திங்கன்னா 1 week வந்து நாங்கள் ஸ்டோன்ஸை வந்து வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 3 days வந்து ஒரு 5 வேளைகள் வந்து கஷாயங்கள் கொடுப்போம். அப்புறம் ஒரு 5 days வந்து 2 வேளை கஷாயங்கள் கொடுக்கும் பொழுது உணவு முறைகளும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டோன்ஸ் வந்து அழகாக யூரின்லேயே ஃபில்டர் வச்சு அவங்க பார்க்கும்பொழுது ஸ்டோன்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆகுறது பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து அணுகுங்க. இதுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தேவையில்லை. நீங்கள் மூலிகை மருத்துவத்திலே இதில் சரி பண்ணிடலாம். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக வலி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பட் நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் கிடைக்குது மருந்துகள் எடுக்கும் போது, இல்லைனா ஏதாவது ஒரு காரியங்கள் அதுக்காக செய்யும் போது, ஒரு பெயின் பாம் தடவும் போது மட்டும்தான் வலிகள் குறையுது. மற்றபடி திரும்ப திரும்ப வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வயது முதியவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கியூர் நிரந்தரமாக கொடுக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக வந்து மூட்டு வலிகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும்.
அதுக்கு வந்து முறையான மருத்துவம் மேற்கொள்ளணும். ஸோ அவங்க நாடி பார்க்கும் பொழுது இப்போ பேஷண்ட்ஸ் உள்ளே வராங்கன்னா நிறைய காரணம் இருக்குது ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு. ஸோ மெயின் அங்கே நாடியை பார்க்கும்பொழுது, அதாவது வாத நோய்க்கு மெயின் காரணம் வந்து உடலில் சேரக்கூடிய கழிவுகள். பொதுவாகவே நம்ம உடலில் வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் வந்து கழிவுகள் தேக்கமே. நம்ம உடம்புல வந்து தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் மெயின் காரணம். இதில் முக்கியமாக வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வாதம் மேலோங்கி இருக்கும்பொழுது தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் வாத நோய் அப்படின்னே ஒரு தனி டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாத நோய்கள் வந்து 80 வகையாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சூப்பர்ஃபிஷியலாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார், அந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ மெயினாக வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வெளியேற்றும் பொழுதே அவங்களுக்கு 80% ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ உடம்புல வந்து அங்கங்கே எங்கெல்லாம் வந்து கேப்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து இந்த வாயுன்ற அந்த வாதம் போயிட்டு வந்து அக்குமுலேட் ஆகுது. ஆகும்பொழுது தான் அவங்களுக்கு வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே ஏற்படுது. ஸோ முதல்ல வந்து கழிவுகள் வெளியேற்றும் பொழுது, அதாவது நாங்கள் பேதிக்கு மருந்து கொடுப்போம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பர் டே வந்து ஒரு 10-15 டைம்ஸ் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அப்போவே வந்து ஒவ்வொரு ஜாயின்ஸில் இருக்கிற எல்லா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து மோஷன் வழியாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதிலே வந்து அவங்களுக்கு 80% ரிசல்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம முறையான மூலிகை மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த ஜாயின்ஸில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த சைனோவெல் ஃப்ளூயின்னு சொல்லுவோம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாதத்தை வந்து எஸ்க்ரீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இயற்கையான முறையிலே வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ வாதம் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை, ஆனால் வந்து அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும் பொழுதும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வருது. அப்போ வந்து அவங்களுக்கு வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து இந்த டிசீஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். இதை தவிர்த்து எக்ஸ்டர்னலாக வர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். ஸோ ஒரு சில டிசீஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னலாக மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுதே வந்து சரியாயிடும். ஆனால் வர்ம சிகிச்சையும் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்பொழுது எக்ஸ்டர்னலாக அவங்க ப்ரெஷர் கொடுத்து அந்த வர்ம பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலிமா ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். அந்த ஜாயின்ட் ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ வெயிட்டாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பேஸே இருக்காது, ரெண்டு ஜாயின்ஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்பேஸே இருக்காது, ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இந்த வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க வந்து ரொட்டீனாக அவங்களோட லைஃப் வந்து எந்தவித பெயின் இல்லாமல் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த வாத நோய்க்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 3-6 மாத காலத்திலே வந்து இந்த மூட்டு வலியிலிருந்து நிரந்தரமாக வெளியில் வந்துடலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். ஃபர்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? உமா மேடம், என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே உமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, உங்க மகளோட வயசு என்னமா? வயசு வந்து என் பொண்ணுக்கு 20 மேடம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 20 ஆகுது மேடம். சரிங்கம்மா. இர்ரெகுலர் பீரியட் இருக்கு. சரி, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல PCOD இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. அது 3.4 சென்டிமீட்டர் இருக்குன்றாங்க. சரி, ஓவரி பக்கத்துல வேற இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. பீரியட் வந்தா ரொம்ப பெயினா இருக்குது, வெள்ள வேற நிறைய படுது மேடம். சரிங்கம்மா. வெயிட் வந்து அதிகமாயிட்டே இருக்கா உங்களுக்கு? இல்ல மேடம், வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிட்டு தான் மேடம் இருக்காங்க, வெயிட் கம்மியானதா தான் இருக்காங்க. சரிம்மா. தைராய்டு செக் பண்ணீங்களா? தைராய்டு செக் பண்ணல மேடம், HP தான் லோவா இருக்குன்னு சொன்னாங்க, ஹீமோகுளோபின். சரிங்கம்மா. ஸோ இது மூணுமே நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய ஆகாரம் கொடுங்க, அதாவது முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அப்புறம் அத்திக்காய், சுண்டைக்காய், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இது வந்து வாரத்தில் 2 இல்லை 3 நீங்கள் உணவுகளை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது HP வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து PCOD எத்தனை நாளைக்கு 1 உங்களுக்கு மாதவிடை ஆகுது? வருது. சரிம்மா.
ஸோ இது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த உடம்புல வந்து தேங்கியிருக்கக்கூடிய அழுக்குகள் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த கர்ப்பப்பையிலையும் வந்து கழிவுகள் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதவிடாய் வந்து ஏற்படலை. இந்த பிசிஓடி வந்து சரி பண்ணுறதுக்கு எள்ளு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பனவெல்லம் ஆட் பண்ணி டெய்லி வந்து 2 கிராம் உணவுக்கு முன்னாடி காலையிலையும் நைட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்புறம் கடர்ச்சிக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 1 கடர்ச்சி பருப்பு, அது கூட 4 மிளகு, இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி காலையில் மட்டும் தொடர்ந்து 48 நாள் வெந்நீரில் கொடுக்கும் பொழுது பிசிஓடி வந்து நார்மலாக ரப்சர் ஆகிக்கிறோம். இதை தவிர்த்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 2 மாதம் மட்டும் நீங்கள் மருந்துகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துடும். இது கூட ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 3 மாதத்துக்கு கேப்சூல்ஸ் மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரிப்பீட் வந்து நீங்கள் ஹெச்பி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் லெவல் வந்துடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுந்தரம் மேடம், சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? வயசு 40 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். மேடம் வயசு 40 ஆகுது, இந்த சளிட்டு வந்து ஒரு 10 வருஷமாகவே இருக்குது மேடம். சரிங்க சார். இங்கே வரைக்கும் பண்ணியாச்சு, அது வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டுது. சரி, கேட்கல நல்லா இருக்கு, திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு, மறுநாள் அதிகமாக இருக்குது. சரிங்க சார், நீங்க நெபுலைசர் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா, பஃப்ஸ் அந்த மாதிரி? யூஸ் பண்ணிருக்கேன் மேடம், யூஸ் பண்ணிருக்கேன். அஸ்லீமே தான் சொல்லி இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ம், சரிங்க சார். உங்களுக்கு வந்து சளி சளியோட சேர்ந்து ஜுரமும் சேர்ந்து வருதுங்களா? ஆ, வருது மேடம், வருது. ஓகே, வருஷத்துக்கு எத்தனை முறை உங்களுக்கு ஜுரம் வருது? அது இந்த மழை காலத்துல வரும் மேடம், ஒரு 4-5 டைம் வரும் மேடம். சரி, ஓகேங்க சார். சோ நீங்க இதுக்கு 10 வருஷமா இருக்கிறதுனால நீங்கள் முறையாக வந்து ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து அணுகுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இன்ஹேலர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூலிகை மருந்து மட்டும் 6 மாதங்கள் மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் உணவு முறையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்டையராக சரியாயிடும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சிற்றரத்தை, பேரரத்தை, கருஞ்சீரகம் இது எல்லாமே சம அளவு எடுத்து பொடி பண்ணி தேனில் குழச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் டெவலப் ஆகும். லங்ஸில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே ஒன்று மோஷன் வழியாக வெளியேறிடும், இல்லை இருமல் மூலிமா வெளியேறிடும். இதை தவிர்த்து நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்துட்டு முறையான சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என்ன மருத்துவம் மேற்கொண்டீங்க? ஹெல்மெட்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஆமா மேடம், ஹெல்மெட் யூஸ் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. சோ இப்போ இந்த டாண்ட்ரஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அது பர்சன் டு பர்சன் வந்து நமக்கு காண்டாக்ட் மூலியமாகவும் வரும். ப்ளஸ் நம்ம பாடியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் பொழுது, உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த டேண்ட்ரஃப் வந்து நம்மளை விட்டு போகாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்ஸு, பில்லோ கவர்ஸ் இதெல்லாமே வந்து ரெகுலராக வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து ஹெல்மெட் யூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து காட்டன் கர்ச்சீஃப் மாதிரி ஸ்கேல்ப் அதாவது தலையில் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேர்வைகள், இப்போ நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க டைமில் அந்த என்டையராக வந்து அந்த வேர்வை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிடணும். இதை தவிர்த்து நீங்கள் வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டுமே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்பில் அந்த மண்டையில் வந்து அப்ளை பண்ணணும். ஹேரில் அப்ளை பண்ணாமல் அந்த மண்டையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் சீயக்காய் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகாது. சீயக்காலையே வந்து உங்களுக்கு
அந்த டேண்ட்ரஃப் வந்து போகிறதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் செக்அப் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து அஜர் மருத்துவமனையில் இதுக்கு உங்களுக்குரிய ஹெர்பல் ஹேர் பவுடர் இருக்குது. இதுவும் ப்ளஸ் வந்து இன்டர்னலாக ஆயில் பாத்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப்லேருந்து என்டையராக வெளியில் வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹைஜீன்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம், மறுபடியும் இந்த டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்ருக்கோம், அது தொடர்பான கேள்விகளை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ வயது முதியோர்களை தாண்டி சின்ன சின்ன பசங்களுக்கு கூட ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கே நிறைய பெண்கள் கால் பண்ணி எனக்கு 18 இயர்ஸ் தான் ஆகுது, 20 வயசு தான் ஆகுது, ஆனால் மூட்டு வலி எனக்கு அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு என்ன விஷயம் காரணமாக இருக்கும் மேம்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முறையான வந்து சத்து குறைபாடு தான். ஸோ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸுங்கிறது நார்மலாக 50 இயர்ஸ்க்கு அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. பட் இப்போ எல்லாமே குழந்தைங்களே பார்த்திங்கன்னா வந்து கால் வலிக்குது, மூட்டுக்கெல்லாம் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இந்த மாதிரி பெரியவங்க சொல்கிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இப்போலாம் குழந்தைங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் நம்ம பெருசாக வந்து டிசீஸ் அவங்களுக்கு வந்து இந்த வியாதிகள் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் மெயின் காரணமாக இருக்கும். ஸோ அவங்க டயட்லேயே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அந்த காலத்தில் அந்த சத்து மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எஸ்பெஷலி வந்து இந்த கேழ்வரகு உளுந்து இதெல்லாம் எடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். அது கூட வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சு விளையாடினாலே நமக்கு அந்த போன்ஸ் எல்லாமே நார்மலாக ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க, எங்கேயுமே அவுட் சைடில் வந்து அனுப்புறதுக்கு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. பிள்ளைங்களை எங்கேயுமே வந்து இப்போ கிரவுண்டு அப்படின்னு விளையாடுறதுக்குன்னு தனியாக வந்து இப்போது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு முறையாக வந்து அவங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கும் பொழுதே அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இல்லாமல் ஈஸியாக வந்து லூப்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எந்த ஒரு அசைவுகள் இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்டு எக்ஸசைஸ் இது இருந்தாலே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வரதில்லை. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் வரவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு அந்த டயட் சார்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் என்ன முறையான உணவுகள் எல்லாம் எடுக்கணும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க செய்யணும் அப்படிங்கிற சொல்லும் போதே ஒரு 2 மாத காலத்திலேயே அவங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? என்னோட நேம் பாதி மேம், ஏஜ் 31 மேம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நாமக்கல் மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம்மா. குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. எனக்கு சளி தொந்தரவு அதிகமா இருக்கு மேம். சரிங்கம்மா. தும்மல் அடிக்கடி வருது, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், அடிக்கடி சளி பிடிக்கும் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அலர்ஜி அதிகமா இருக்கு, இம்யூனிட்டி பவர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. தலைவலி அதிகமா இருக்கா உங்களுக்கு? ஆமா மேம். தலையின் பின் பகுதியில வலி அதிகமா இருக்கா? பின் மண்டையில வலி அதிகமா இருக்கா? நெத்தியில தான் மேம் பெயின் இருக்கு. நெத்தியில தான் இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து மூக்குல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கா? வடிஞ்சிட்டே இருக்கு மேம், நைட் டைம்ல எல்லாம் கூட வடிஞ்சிட்டே இருக்கு. சரிம்மா. உங்களோட ஹீமோகுளோபின் செக் பண்ணீங்களா? செக் பண்ணா மேம். என்ன ரேஞ்சில இருக்கு? அலர்ஜி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லல. சரி, ஓகேம்மா. அலர்ஜி இருக்கு, இம்யூனிட்டி பவர் லோவா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, டஸ்ட் பட்டா உங்களுக்கு உடனே அந்த தும்பல் வர ஆரம்பிச்சிடும். ஆமா மேம், கண்டினியூவா தும்பல் வந்துட்டே இருக்கு. சரிம்மா, இப்போ நான் சொல்றது மட்டும் நீங்க தொடர்ந்து 48 நாள் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் திரும்ப வராது. சரிங்களா? திருநீற்று பச்சிலைன்னு சொல்லிட்டு இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, நீங்க எங்க வேணா பாக்கலாம் இந்த மூலிகையை. ஸோ அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இது மூணும் ஆட் பண்ணி வெறும் வயிற்றில் வந்து 100 ml எடுங்க, நல்லா டைல்யூட் பண்ணி எடுங்க. தொடர்ந்து 48 நாள் எடுக்கும் பொழுது திரும்ப இந்த டஸ்ட் அலர்ஜி வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வராது. இதை நீங்கள் எடுத்து ஒரு 2 நாளே வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம். தலையில் இருக்கக்கூடிய எல்லா நீரும் வந்து அப்படியே கரைஞ்சி வந்து மூக்கு வழியாக வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கல்லில், அதாவது நம்ம தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா 4 வந்து காற்றறைகள் இருக்குது.
அதாவது அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே வந்து வெறும் காற்று மட்டும்தான் நிறைஞ்சிருக்கணும். அதை தவிர்த்து அந்த இடத்துல வந்து ஒரு கிருமியோ இல்லை நீரோட தேக்கமோ இருக்கும்போது தான் நமக்கு சைனஸாக மாறுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு இந்த மூலிகை, நான் சொன்ன திருநீற்று பச்சிலை மூலிகை எடுக்கும்பொழுது எல்லா அக்குமுலேஷன் அந்த நீர்கள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே தலையிலிருந்து என்டையராக அப்படியே மூக்கு வழியாக வெளியில் வந்துடும். நமக்கு வந்து மூக்குல தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் அதை மாத்திரைகள் போட்டு சப்ரஸ் பண்ணாமல் அது வரட்டோன்று நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தலையில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணிகள் எல்லா விதமான பிரச்சனைகளும் வெளியே வந்துடும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சரியாயிடுவீங்க. இதோட தொடர்ந்து 48 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், திரும்ப இந்த பிரச்சனை வராது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ரம்யா மேம், சிதம்பரத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே ரம்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, உங்கள் வயசு? வயசு 25 மேம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 6 மாசமாக இருக்குது மேம். ஓகே, என்ன எப்படி இருக்கு? உடம்பு கை காலெல்லாம் வேஸ்ட் மாதிரி இருக்கு மேம். அது இது பண்ணா அப்படியே தழும்பு போல ஆயிடுது. சரிம்மா, உள்ள இருந்து நீர் வடிதா? நீர் மாதிரி வருது? ஆமா மேம். இல்ல சீழ் மாதிரி வருதா? இல்ல நீர் மாதிரி வருது மேம். சரிம்மா, எங்க கையில கால்ல மட்டும் இருக்கா? ஆமா மேம். ஓகே, அரிப்பும் அதிகமா இருக்கு? ஆமா மேம், அரிப்பும் அதிகமா இருக்கு. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தழும்பா மாறிடுதுங்களா? கார்போக அரிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த கார்போக அரிசி அப்படியே பிளைனா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கடுகு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு பேக் மாதிரி பேஸ்ட் மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அந்த நீர்கள் எல்லாமே இந்த இது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். உடம்புல இருக்கக்கூட கழிவுகள் எல்லாம் வெளியேற்றத்துக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் வந்து உங்களுக்கு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அரை தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. வெந்நீரில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து இது நேரடியாக பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பஸ்டுலா சோரியாசிஸா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஸோ நேரில் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். முறையான மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது அந்த தழும்புகளும் உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு பிறகு என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம், என்ன மாதிரி உணவு முறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தற்காப்பு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்? ஓகே, ஸோ இப்போது எந்த ஒரு டிசீஸு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இல்லாமல் எந்த ஒரு டிசீஸுமே நமக்கு வரத்துக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதியும் 6 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தியும் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டெய்லி வந்து நம்ம யூரின் மோஷன் எல்லாமே போனாலும் உடம்புல வந்து அந்த டாக்ஸின் சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புக்களில் வந்து தேங்கியே காணப்படும். ஸோ அதுதான் நமக்கு வந்து நோய்களாக வெளிப்படுது. அதனால தான் வந்து நம்ம உணவுகள் எடுக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கு வாந்தியும் வேதியும் இது மாதிரி 6 மாதத்திற்கு 1 முறை 4 மாதத்திற்கு 1 முறை நம்ம எடுக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றது இல்லாமல் உறுப்புகள் எல்லாமே வந்து புதுப்பித்து ஃப்ரெஷ்ஷாக அதோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் டாக்ஸின் இருந்துச்சுன்னா நார்மலாக வந்து நமக்கு செரிமானம் ஆகாது, அஜீரணம் உண்டாயிடும். ஸோ நம்ம வந்து அஜீரணத்துக்கு மாத்திரைகள் மருந்துகள் எடுக்கும் பொழுது டெம்பரவரியான ரிசல்ட் மட்டும்தான் கிடைக்கும். லிவரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதை தவிர்த்து இப்போ வீட்டிலே வந்து நம்ம என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் எஸ்பெஷலி இந்த வாதம் வராமல் தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளில் கருணக்கிழங்கை தவிர வேறு எந்த கிழங்கு வகைகளும் புசியோம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கருணக்கிழங்கை தவிர மற்ற எந்த கிழங்குகளும் எடுக்காமல் இருக்கவும் முடியாது. ஸோ லிமிட்டடாக எடுக்கும் பொழுது நம்ம அது கூட கொஞ்சம் பெருங்காயம் சீரகத்தூள் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த வாதம் வந்து உடலில் வந்து சேராமல் பார்த்துக்கும். இதை தவிர்த்து டெய்லி வந்து 2 முறை வந்து மலம் கழிப்பது ஒரு முறையான ஒரு விஷயமா இருக்குது.
டூ டைம்ஸ் வந்து மோஷன் போகும்பொழுது நமக்கு இந்த வாதம் வந்து சேராது. இப்போ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதனாலனா காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துப்பாங்க, பாடி ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு எளிதில் வந்து சீரணமாகும், ப்ளஸ் வந்து மலமும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபைபர் டயட் வந்து அதிகமாக எடுத்தாங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து ஃபைபர் டயட் எடுக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். அதை தவிர்த்து ஆக்டிவிட்டீஸும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு இதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதை தவிர்த்து யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தியும் 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதியும் எடுக்கிறது எந்த ஒரு வியாதியும் நம்மளை அணுகாமல் பாதுகாத்துக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? சரிங்கம்மா, ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை சொல்கிறாங்க. தைராய்டு செக் பண்ண அதெல்லாம் எல்லாமே இதுவாக நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நைட்டு? 11 o'clock தூங்குவாங்க. ஓகே, 11 o'clock படுத்தோன்னே தூங்கிடுவீங்களா இல்லை இன்னும் லேட் ஆகுமா? 11 o'clock 11:30 அந்த மாதிரி ஆகும் மேம் தூங்கு. சரி ஓகே. பட் காலையில் காலையில் வந்து இயர்லி மார்னிங் 6 o'clock எழுந்திருக்கோம். எழுந்திருச்சுருவீங்க. சரி ஓகே. இப்போ வேறு ஏதாவது ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க மேம், அவங்க தைராய்டும் இது மட்டும் தான் பார்த்து சொல்லியிருந்தாங்க. சுகர்லாம் இருந்தால் பார்க்க சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்தோம் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஹெச்பி மட்டும் 9.5 இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சிரப் மாதிரி கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் மீடியத்தில், அதை பிடிச்சிட்ட பிறகு 13.5 வந்துருச்சு மேம். சரிங்கம்மா. நான் வெயிட் மட்டும் வந்து அதிகமாக ஆகிட்டு தான் வந்துருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் குறைக்கணும். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பசிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பசிக்கும் பொழுது கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட்றணும். நல்லா வாயில் வந்து மென்று முழுங்கணும். ப்ளஸ் அந்த நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்னும் வந்து ரெகுலர் பண்ணணும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் வந்து லேட்டாக தூங்குறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே தைராய்டு ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு நிறைய 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றும் பொழுது இந்த ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பாடி வெயிட், உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லாதனால தான் பாடி வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பாடி வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஃபைபர் டயட் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இந்த எந்தெந்த காய்கறிகள் எல்லாமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து கீரை இருக்கும். ஸோ எந்தெந்த காய்கறிகள் மேலெல்லாம் வந்து கீரைகள், அந்த கீரை தண்டுகள் இருக்கோ அதில் எல்லாமே ஃபைபர் டயட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், வெங்காயத்தால் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான உணவுகளில் வந்து ஃபைபர் டயட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உணவுகள் ஃபாலோ பண்ணுங்கள். கொள்ளு ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு ஆயில் ஒன்று கொடுப்போம், யூட்ரஸ் ஆயில். இது எடுக்கும் பொழுது உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேயே வந்து நார்மலாக உங்களுக்கு வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும், பீரியட்ஸும் ரெகுலராக வந்துடும். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? ஹலோ, என் பேர் வந்து சித்ராங்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? வேலூர் மாவட்டத்திலேருந்து. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மாதனூர்ல எங்க பொண்ணு இருக்கிறா, 3 வருஷம் ஆகுது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க வயசு என்னம்மா? வயசு வந்து 23 வயசு. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா. கட்டி இருக்குது கருப்பையில. சரிங்கம்மா. அதனால மேடத்துக்கிட்ட ப்ரோக்ராமுக்கு தான் நாங்க பார்த்தோம். சரிங்கம்மா. அது கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா, என்னன்னு சொல்ல முடியுமா? சரிங்கம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது.
சரி, எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வருது? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரை ஏதாவது சாப்பிட்டாதான். சரிம்மா. அப்பதான் பீரியட் ஆகுறாங்க. சரி, அதுக்கப்புறம் சரி ஆக மாட்டேன்றாங்க. டாக்டர் கிட்ட போனா இது மாதிரி நீர் கட்டி இருக்குது, வயிற்று குறைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கேம்ஸுக்கு போய் பார்த்துட்டு. சரிங்கம்மா, நீங்கள் இதை பற்றி ஒன்றும் வரி பண்ணாதீங்க. அவருடைய கணவரையும் நீங்கள் அழைச்சிட்டு வேலூரில் இருக்கிற ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். ஸோ அந்த நீர்க்கட்டியெல்லாம் வந்து 2 மாத காலத்திலே வந்து சரி பண்ணி மாதவிடாய் வழியே வந்து வெளியே தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிப்பீட்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். நீர்க்கட்டி வந்து உங்களுக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை. அது கூட அவரோட வீட்டுக்காரையும் நீங்கள் அழைச்சிட்டு போங்க. எஸ்பெஷலாக வந்து இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், நீர்க்கட்டிகள் எல்லாத்துக்குமே வந்து 2-3 மாத காலத்திலே வந்து சரி பண்ணக்கூடிய எல்லா மூலிகை மருந்தும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. ஸோ ஒரு சில வியாதிகள்லாம் வந்து சரியாகவே முடியல அப்படின்றதுனால தான் ஆர்ஜிஆர் மருத்துவமனை பல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வேலூர், மதுரை, ஒசூர், பெங்களூர், திருச்சி, திண்டுக்கல், மார்த்தாண்டம், ஸோ இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே ஆர்ஜிஆர் மருத்துவமனை செயல்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் வேலூரில் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து 2-3 மாத காலத்துக்குள்ளேயே நீர்க்கட்டிகள், வெயிட் எல்லாமே நார்மல் பண்ணிடுவாங்க. அவரோட கணவருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் இருவருமே அழைச்சிட்டு வேலூருக்கு போய் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையை பாருங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நான் திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். உங்கள் பேருமா? என்னோடய பேர் செல்வி. எங்கேருந்து செல்வி திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறீங்களா? இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க மேம்? எனக்காக தான் கேட்கணும். ஆஸ்துமா இருக்குது, சைனசிட்டிஸ் இருக்குது. ஓகேம்மா, உங்கள் வயசு? மூச்சே விடமில்ல, சாப்பிட முடியல, ரொம்ப தொந்தரவாக இருக்குது. நானும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுத்துட்டேன், நான் எதுக்குமே கியூர் ஆகலை. அந்த டைமில் மட்டும் கியூர் இருக்கும், நெக்ஸ்ட் அது வந்து வந்துட்டே தான் இருக்குது. அதான் இங்கே வந்தால் ஒரு தீர்வு நல்லா கிடைக்குமா ஆர்ஜிஆர் வந்தால் அப்படின்னு கேட்கறதான் கால் பண்ணேன். சரிங்கம்மா, நீங்கள் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம் மேம், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்கம்மா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஹேலர் வந்து ஸ்டாப் பண்ணணும். இது முறையான மருத்துவம் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஆஸ்மா, வீசிங் இது வந்து 3-6 மாத காலத்துக்குள்ளேயே சரி பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இந்த தொந்தரவு வராது. ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ திருநெல்வேலியில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள். உங்களுக்குரிய மருந்துகள் மருத்துவர்கள் கொடுப்பாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் வந்து அருள் செல்வா மேடம், நான் லக்ஷ்மிபுரத்துலேருந்து கூப்பிட்றேன், பெங்களூர் லக்ஷ்மிபுரம்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம் எனக்கு சுகர் இருக்குது. ஓகே, உங்கள் வயசு சார்? 39 மேடம். ஓகே, உங்கள் பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள். மேடம் எனக்கு சுகர் இருக்குது 6 வருஷமா. சரிங்க. நான் இன்சுலின் எடுத்துக்கிறேன் மேடம், இன்சுலின் தான் எடுத்துக்கிறேன் மேடம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 200 இருக்குது, சாப்பிட்றதுக்கு அப்புறம் 180 இருக்குது மேடம். சரிங்க சார். ரொம்ப இதாகுது, ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது இருக்குது. அதான் உங்கள் நம்பர் கிடைச்சது, நான் ஃபோன் பண்ணேன். தீர்வு இருக்குது மேடம். கண்டிப்பா சார். பிபி இருக்கா? பிபி, கொலஸ்ட்ரால்? இல்லை, பிபி கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லை மேடம், சுகர் ஒன்று தான் இருக்குது மேடம். ஓகே. கால் எரிச்சல், மதமதப்பு இருக்கா? மூலிகை மருந்துகள் கொடுப்போம். 15 நாளுக்கு அப்புறம் நீங்க ரத்தம் டெஸ்ட் எடுத்து பாக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் இருக்கோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து 15 டேஸ்ல உங்களுக்கு பாதியா குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட மருந்துகள் நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்டையராக வந்து சுகர்லேருந்து வெளியில் வந்துடலாம். அது கூட உணவு முறைகள் எல்லாமே சொல்லித்தருவோம். இதுக்கு வந்து நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இதை தவிர்த்து நான் ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த மதமதப்பு எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிடும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சீந்தில் பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நாவல் கொட்டை பொடி, சீந்தில் பொடி, கோரைக்கிழங்கு, சித்திரமூலை வேர்பட்டை, இது எல்லாமே சம அளவு எடுத்து 2 கிராம் வந்து நீங்கள் வெந்நீரில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க. உங்களோட சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
இதை தவிர்த்து நீங்கள் ஒரு 6 மாத காலம் மட்டும் நீங்கள் மருந்துகள் மேற்கொள்ளணும். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வசந்தா, திருநாமலை மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காக வசந்தா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கலாம் இருக்குது. உங்கள் வயசு என்னம்மா? கணவர்கிட்ட உங்க கணவரோட விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பாத்து மேடம், எங்க திருநாமலை மாவட்டத்திலே சாய்விட்டாங்க அதுதான். சரிமா, பாத்தோம் நாங்க. எஸ் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னாங்க. சரிமா, உங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கீங்களா? 69 இருக்கு மேடம். சரிமா, நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸு, உங்கள் கணவரோட ரிப்போர்ட்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகரில் வந்து பாருங்கள். இதுக்கு ஸ்பெஷலான ஒரு டிவிஷனே இருக்குது இன்ஃபர்டிலிட்டிக்கு. ஸோ நீங்கள் மூலிகை மருந்துகளே இது வந்து நம்ம குழந்தைகள் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணவரை அழைச்சிட்டு நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் கிருதிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.